ஹே ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு டாக்டர் ஸ்லம்ப் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஃப்ளாஷ்பேக் தான் காட்டிட்ருக்காங்க. ஹன்யோல் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே இருக்காங்க. சின்ன வயசில் குட்டி ஹன்யோல் வந்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்ருக்கு. அவங்க அப்பா வந்து இங்கே பாரு இங்கே பாருன்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்பா அவங்களோட டாக் வந்து ஓடி போயிடுது. ஸோ இவளும் வந்து அது பின்னாடி போகிறான். இங்கே நம்ம குட்டி ஹன்யோலோட தம்பி என்ன பண்ணுறான், கூலாக வந்து போஸ் கொடுத்துட்ருக்கான் அவங்க டேடிக்கு. அப்புறம் வந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்து தான் ஹன்யோல் தம்பி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருப்பான். ஆன் த டே ஹன்யோல் பிறக்கும் போது ஸ்கைல வந்து ரொம்பவே கிளியரா இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஹன்யோலுக்கு அந்த நேம் வச்சாங்க. தட் மீன் ஹன்யோல்னா ஸ்கை. அப்புறம் எனக்கு நேம் வச்சாங்க அவளோட நேம்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி. தட் மீன் நம்பாடா அப்படின்னா சி. அப்புறம் சொல்லுவான், நாங்கள் க்ரோ ஆனதும் எங்களோட நேம்க்கு ஏற்ற மாதிரி தான் க்ரோ ஆயிருக்கோம். லைக் வைஸ் அவளோட கிரேட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்கை மாதிரி ஹையா இருக்கும். என்னோட கிரேட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சி மாதிரி சி லெவல்லே தர தட்டி போய் கிடக்கும் அப்படின்னு சொல்லுவான். இங்கே அவளோட டெஸ்ட் மார்க்ல ஃபர்ஸ்ட் வந்தா கூட அவ சேடா தான் வருவா. ஏன்னு கேட்டா நான் கெஸ்ட்ல தான் இந்த க்வெஸ்சன் போட்டா அது கரெக்ட் ஆயிடுச்சு, ஆனா எனக்கான ஆன்சர் வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேடா வரா. ஆனா நான் பார்டர்ல பாஸ் ஆனா கூட ஜாலியா வர, ஏன்னா நாங்க இன்னைக்கு எல்லாரும் பீஸா சாப்பிட போவோம். எப்பெல்லாம் ஹன்யோல் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாளோ அப்பெல்லாம் மாம் வந்து பீஸா வாங்கி கொடுப்பாங்க. எங்களோட பர்சனாலிட்டியோ எங்களோட நேம் மாதிரிதான் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். லைக் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்றது, டேஸ்டியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுறது, ஆனா இவளுக்கு ஸ்டடி மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு லவ்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ஆனா இவளுக்கு லவ்னாலே சுத்தமா ஆகாது. அவளுக்கு எதை பார்த்து லவ் வரும்னு கேட்டோம்னா நியூ புக்ஸ் எல்லாம் பார்த்தா மட்டும்தான் அவளுக்கு லவ்வே ஸ்டார்ட் ஆகும். இப்படிலாம் இருந்தவ ஆனா இப்ப பார்த்தோம்னா என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, மொபைல் பார்த்து சிரிச்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா என்ன மாதிரி. இங்க இவ நல்ல பிளேஸ் டேட்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி இவ பார்த்துட்டு இருப்பா. அதுக்கு சொல்லுவா, அம்மா இவ பாருமா பாக்குறா ஏதோ பிளேசஸ்லாம் சொல்லிட்டு திரும்பி உள்ள போயிடுவா. இவ டோர் கிட்ட நின்று பார்த்தா வந்து ரொம்பவே டீப் தாட்டா இருந்துட்டு இருப்பா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. சரி நம்ம தான் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆச்சே சொல்லிட்டு அவளுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணுமான்னு சொல்லி போய் கேட்க போவான். அதுக்கு அவ அதெல்லாம் தேவலன்னு சொல்லிடுவா. உடனே அவன் என்ன பண்ணுவான், அங்கிருந்து அவளோட பர்ஸ் எடுத்துட்டு போயிடுவா. அதை கண்டுபிடிச்சிட்டு அவ திட்டிட்டு இருப்பா. அப்பதான் வந்து அந்த நோட்ல இவ நிறைய சாம்பிள் பண்ணி வச்சிருப்பா டேட்காக எல்லாமே. அதை பார்த்துட்டு சொல்லுவா, ஹன்யோலுக்கு ஒரு ஹாப்பி ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹிங் ஹன்யோல் ஜியாங்கோக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் யோசிப்பா, நாங்க நிஜமாவே டேட் பண்றோமா, அவன் அத்தனை முறை லைக் யூ லைக் யூன்னு சொன்னான்னு ரெண்டு பேரும் அபிஷியலா வந்து எதுவுமே சொல்லிக்கலையே, கையை கூட ஹோல்ட் பண்ணமே, அப்ப நாங்க நிஜமாவே டேட் பண்றோமா இல்லையா தெரியலையேன்னு சொல்லி குழம்பிட்டு இருப்பா. சரி அம்மாட்டே போய் கேட்கலான்னு சொல்லிட்டு வெளில வந்து அவங்க மாமிட்ட கேட்பா அவங்க ஃப்ரெண்ட் ஸ்டோரின்னு சொல்லிட்டு. அவங்க மாமா அதான் சொல்லுவாங்க, கையை ஹோல்ட் பண்ணாலே அவங்க டேட் பண்றாங்கன்னு அர்த்தம்னு. அகெயின் அவங்க அங்கிள் கிட்ட போய் கேட்பா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. இவ சொல்லிட்டு இருக்கும் போது அங்க வந்து அவளோட தம்பி கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் வந்து சொல்லுவான், இது என்னமோ உன்னோட ஸ்டோரி மாதிரி தெரியுதே போய் சொல்லாதன்ற மாதிரி. அதுக்கு அவங்க மாமா பார்த்து கேட்பாங்க, அப்ப நீ யாரோட கையனா பிடிச்சியான்னு. அதுக்கு அவ அப்படிலாம் இல்ல, என்னோட ஃப்ரெண்டோட ஸ்டோரி தான் சொல்லுவா. ஆனா அவன் என்ன பண்ணுவான், உன்னை பத்தியும் ஜியாங்குவை பத்தியும் சொல்ற மாதிரியே இருக்கே. சரி அது இருக்கட்டும், ஆனா கையெல்லாம் ஹோல்ட் பண்ணா அதை டேட் பண்றது அர்த்தம் கிடையாது. அதுக்கு இவன் ஏன்னு கேட்பா, ஏன்னா அந்த ஃப்ளர்ட்டிங் கேஸ்ல இருக்கிறது. சோ அவங்க வெளியில எல்லாம் போவாங்க, பட் ஆனா அபிஷியல் கிடையாது. கையை பிடிச்சிக்கலாம் இல்ல வேற எதனா கூட பண்ணலாம், ஆனா உங்களா சொல்ற வரைக்கும் எதுவுமே அபிஷியல் கிடையாதுன்னு சொல்லுவான். அதுக்கு அவன் இதெல்லாம் வேற இருக்கான்னு சொல்லி ஷாக் ஆகுவா. அதுக்கு அவன் பார்த்துட்டு சொல்லுவான், உன்னை பத்தி இல்லல்ல, அப்புறம் நீ எதுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகுறேன்னு. அதுக்கு அவன் சொல்லுவா, உன்னை பத்தி தான், உன்னோட ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்ணி தான் எனக்கு சேட் ஆயிட்டேன்னு. சரி நான் போயிட்டு வரேன், இது என்ன பத்தி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவா. இங்க ஜியாங்கோவை பாக்கிறதுக்கு ரூஃப் டாப்க்கு போகுவா. அங்க அவன் இருக்க மாட்ட, மெசேஜ் பண்ணிட்டே இருக்கும்போது அவன் வந்துருவான். எனக்கு வாட்டர் வேணும்னு சொல்லுவா. சரிவா உள்ள போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டுருப்பாங்க. அதுக்கு அவன் வந்து தயங்கிட்டே இருப்பா சொல்றதுக்கு. அவன் கேட்பான், என்ன சொல்ல வர சொல்லுன்னு சொல்லிட்டு. இவன் சொல்ல வரும்போது அங்கே பார்த்தா அவளோட தம்பி வந்துடுவான். அதுக்கு அவன் ஐயோ இவன் இங்கே வந்தான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அவள் ஸ்லிப்பர்லாம் எடுத்துக்கிட்டு, நான் போய் பாத்ரூமில் ஒளிஞ்சிக்கிறேன், ஏன் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லுன்னா. இல்லை இல்லை அவன் ஆல்ரெடி நம்ம மேலே வந்து சஸ்பிஷியஸாக இருக்க, அப்புறம் அவன் கண்டுபிடிச்சிடுவான், நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன்னு சொல்லிடுவா, சீக்கிரமாக அவனை பேசி அனுப்பிடுன்னு. இங்கே அவன் வந்து சொல்லுவான், நம்ம ரெண்டு பேர் தனியாக பேசணும், மேன் டு மேன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் உள்ளேருந்து ஐயோ இவன் என்னத்த பேச போகிறான்னு தெரியலையேன்னு. ஜியாங்கோ சரின்னு சொல்லுவான். உடனே இவன் என்ன பண்ணுவான், தயவு செஞ்சு ஹன்யோல் கூட வெளில போ. அதுக்கு அவ உள்ளேருந்து ஐலண்டா சொல்லிட்டு இருப்பா, நீ ஏன்டா வாயை மூடுறா அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் இப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னு, எனக்கே கூச்சமாக தான் இருக்கு. அதுக்கு அவன் என்னன்ற மாதிரி கேட்பான், ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கு, நீ எதுக்கு அவளை ரொம்ப பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு இவன் சொல்லுவான், நான் அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. இவன் அவங்க வெளில சுத்தினதெல்லாம் சொல்லுவான், அங்கே கூட்டு போனேன் இங்கே கூட்டிட்டு போனேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணிட்டு அவளோட ஃபீலிங்ஸை கன்ஃபியூஸ்
கன்ஃபியூஸ் பண்ற, அப்புறம் கேட்டா ஃப்ரெண்ட்னு சொல்ற. ஜியாங்கோ சொல்லுவான் அது இல்ல அப்படின்ட்டு. அகைன் இவன் அவனை பேச விடாம, எனக்கு தெரியும் உன்னோட சிச்சுவேஷன்னால நீ அவளை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருப்ப, இப்பதான் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சுல, இப்போ ஏன் அவகிட்ட வந்து பிளே பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுக்காக சொல்லுவான் நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது அவகிட்ட. அதுக்கு இவன் சொல்லுவான் நீங்க ரெண்டு பேரும் கையை ஹோல்ட் பண்ணிங்க தானே சொல்லிட்டு. ஜியாங்கோல இதை கூட சொல்லிட்டாளான்ற மாதிரி அங்க பாப்பான். அவன் என்கிட்ட அட்வைஸ் கேட்டா அவளோட ஃப்ரெண்ட் ஸ்டோரின்னு சொல்லிட்டு, பட் ஆனா எனக்கு தெரியும் அது உங்க ரெண்டு பேரை பத்தி தானே. அவ உள்ள இருந்து எதுவும் பண்ண முடியாம டென்ஸ் ஆயிட்டே இருப்பா. எனக்கு தெரியும் நேத்து நீ அவகிட்ட லவ் சொன்ன பிளஸ் கையை பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீ அபிஷியலா அவளை டேட் பண்றியான்னு நீ அவகிட்ட சொல்லல, சோ அவளுக்கு எந்த மாதிரி இருக்கும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லுவான். ஹன்யோல் உன்கூட வெளில போறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கான்னு சொல்லி போட்டு உடச்சிடுவான். அதுக்கு அவன் சிரிப்பான், இங்கேயா ஐயோ என் மானம் போச்சு மரியாதை போச்சுன்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பான் வாஷ்ரூம்லயே. சோ தயவு செஞ்சு அவளை டேட்க்கு கூட்டிட்டு போன்ற மாதிரி சொல்லுவான். அவன் உள்ள இருந்து எல்லாம் முடிஞ்சின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், ஆல்ரெடி நாங்க டேட் தான் பண்ணிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். நானும் ஹன்யோல தான் ஆல்ரெடி நாங்க நேத்துல இருந்து டேட் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதை சொல்றதை கேட்டு என்ன பண்ணுவான், ஷாக்கா ஏந்திரிச்சுப்பா, டேப் வந்து ஓப்பன் ஆயிடும். இங்க அவன் என்னன்ற மாதிரி ஷாக்கா கேட்பா. அங்க சவுண்ட் கேட்டு அங்க பாப்பாங்க. ஃபைனலா அது கூட போராடி அதை ஆஃப் பண்ணிடுவான். என்ன சவுண்டுன்னு சொல்லி போவான். இல்ல இல்ல அது ஒன்னும் இல்ல, டேப் அப்பப்போ ஓப்பன் ஆயிடுதுன்னு சொல்லி இவனை அனுப்பிடுவான். இதை பத்தி நான் ஹன்யோல் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன், நீ இப்ப போலான்ட்டு. அதுக்கு ஏதோ சொல்லுவான், நீ எப்பவுமே பேக் வாங்குறல்ல, சோ வந்து ஒரு மேன் டு மேன் கான்ட்ராக்ட் மாதிரி நம்ம சைன் பண்ணிக்கலாம்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. நிஜமாவா? ஆமா. அப்புறம் அவளை பத்தி சொல்லிட்டு இருப்பான், அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கிடையாது, சீக்கிரமா வந்து டெம்பர் ஆயிடுவா, ஆனா இதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கியூட் தான் சொல்லுவான். ஓகே பாய்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இங்க ஓடி போயிட்டு பார்த்தா வாஷ்ரூம்ல சோகமா உட்காந்துட்டு இருப்பான். அப்புறம் வெளில வந்து அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுப்பான். அவன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அழகான ஃபிளவர் பொக்கெட் கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் டேட்க்கு போலான்னு சொல்லி கூப்பிடுவான். சரி அப்படின்னு சொல்லுவா. இவன் என்ன பண்ணுவான், உடனே அவளை ஹக் பண்ணிப்பான். என்ன சடனா ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்பா. பின்ன இதுக்கும் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பண்ணணுமான. அதுக்கு அவ அப்படிலாம் இல்ல சொல்லி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. இவன் அப்படியே ஹாப்பி மூடோட அவங்க வீட்டுக்கு வந்து ரொம்பவே ஜாலியா இருப்பான். அங்க பார்த்தா அவன் தம்பி வந்து, நான் உனக்காக அவங்க கிட்ட பேசிட்டு வந்தேன், இப்ப சீக்கிரமா உன்னை வெளில போலான்னு சொல்லி கூப்பிடுவான் பாருன்ட்டு. என்னோட பங்கு கூட காசு அப்படின்ட்டு, உனக்கு காசு வேணுமா இருன்னு சொல்லிட்டு அவளை அடிச்சு வெளில அனுப்பிடுவான். இங்க டி எங்கோ ஹேங்ராங்கோ லிப்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், சாரி பிகாஸ் நான் என்கரேஜ் பண்ணி தானே நீங்க கால் பண்ணீங்க, அதனாலதான் அவங்க கிட்ட திட்டு வாங்கினீங்கன்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு அவன் சொல்லுவான், இல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஆக்சுவலி போன் அவன் எடுக்கல, ஒரு லேடி தான் பேசினாங்க, ஆனா அவன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்காது, பாய்ஸ் ரொம்ப மெச்சூரா இருந்துச்சு, அவங்க அம்மாவும் இருக்க முடியாதுன்ட்டு. அதுக்கு இவ சொல்லுவா, இல்ல எனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல ஆக்சுவலி அவன் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுலதான் ரெண்ட்க்கு இருக்கான்னு. இங்க ஜியாங்கோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அவ்வளோ ரெடி ஆயிட்டு வருவா. சரி போலான்னு சொல்லி போகும்போது எங்கிருந்து தான் வருவான்னு தெரியாது, சடனா வந்து நிப்பான் டியங். அவனை பார்த்துட்டு நீ எங்கடா எங்கன்ற மாதிரி ஷாக்ல இருப்பான். வந்து ஹக் பண்ணிப்பான், நீ இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ற, நீ என்கிட்ட நீ ஒரு கால் பண்ணிருக்கலாம், நீ ஏன் என்கிட்ட சொல்லலன்னு. அண்ணோல் இவனை பார்த்துட்டு, நீ தானே என் கூட பிளைண்ட் டேட் வந்தேன்னு கேட்பான். அதுக்கு ஜியாங்கோ சொல்லுவான், என்ன பிளைண்ட் டேட் போனியா, அப்ப இந்த பிளாஸ்டிக் சர்ஜன் இவன் தானு, இப்ப அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக வந்தேன், இங்கேயா தங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவா சொல்லுவான் அவ எதிரிலேயே. சரி சரி இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ முதல்ல கிளம்பு, நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளில போனோம்னு சொல்லுவான். அதுக்காக அதெல்லாம் முடியாது, நான் உங்ககிட்ட நிறையவே பேசணும்னு சொல்லுவான். உன்னை பத்தி நான் ரொம்பவே வரி பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீ நினைக்கலாம் நாங்க வந்து உன்னை பத்தி கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து உன்னை பத்தி வரி பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஏன் கால் பண்ணலன்னா உன்னை கால் பண்ணி போதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், ஏன் நம்ம வெளில போய் பேசக்கூடாது. அதுக்கு அவ இல்ல அப்படின்னு சொல்ல வருவான். உடனே இவன் சொல்லுவா, கரெக்ட், நீங்க ரெண்டு பேரும் வெளில போய் பேசுங்கன்னு முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி இவ கிளம்பிடுவா. இவன் விருப்பமே இல்லாம இவங்க கூட போவான். இவங்க வந்து நல்லா பேசி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா ஹன்யோல் வந்து வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இவனுக்காக. சரி இப்ப போலான்னு சொல்ல கிளம்பும் போது பார்த்தா திரும்பி கால் வரும் கிங்மன் கிட்ட இருந்து, நான் உன்னை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் என்னமோ ரீசன் சொல்லிட்டு நாங்க வெளில போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். சோ ஃபைனலா இவங்க ஹன்யோலோட ஸ்வீட் டேட்க்கு போவாங்க. ஆக்சுவலி அன்னியலோட ஸ்வீட் டேட் என்னன்னு பார்த்தோம்னா, அவனை லைப்ரரி கூட்டு போயிட்டு மெடிக்கல் ஹிஸ்டரியோட கேஸ் எல்லாம் வந்து படிச்சுட்டு இருப்பா. இதுதான் உன்னோட ஸ்வீட் டேட்டான்னு சொல்லி கேட்பான். ஆமா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி படிச்சு என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு. அதுக்காக சிரிச்சுக்கிட்டே எவ்வா ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமா. சரி இது முடிச்சுட்டு எங்க போறோம்னா, நம்ம வந்து புக் கஃபே போறோம், அங்க போயிட்டு இப்ப படிச்சோம்ல அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம எழுத போறோம் புக்கானு. இவகிட்டயே
சின்ஹேயை விட்ட வேலைக்காகன்னு சொல்லிட்டு அவளை வந்து மூவிக்கு கூட்டு போவான். எதுக்கு இங்க வந்திருக்கோன்னு நீ தானே சொன்ன, ஒன்ஸ் ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆனாதான் இந்த மூவிக்கு கூட்டு போய் பாப்கார்ன் எல்லாம் வாங்கி கொடுன்னு அதுக்குதான் சொல்லிட்டு அவங்க அங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது முடிச்சுட்டு போட்டோ பூத்துக்கு வந்து பிக்சர்லாம் எடுத்துட்டு ஃபைனலா ரெஸ்டாரண்ட் வந்து அந்த போட்டோஸை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹனியல் சொல்லுவா, எனக்கு இந்த போட்டோ பிடிச்சிருக்குன்னு அதே தான் இவனும் கேப்பா, சரி எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கு இவன் சொல்லுவான், எனக்கு இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் வேண்டாம், ரொம்ப ஒபே பண்ற மாதிரி எனக்காக விட்டு கொடுக்குற மாதிரி எல்லாம் தேவையில்லைன்னு. மார்னிங் கூட டிஎங் வந்தான்னு சொல்லிட்டு நீ அவன் கூட என்ன அனுப்பிட்ட, உன்னோட ஃபீலிங்ஸை வந்து வச்சுட்டுன்னு. அதுக்கு அவன் சொல்லுவா, நீ எப்பவுமே லோன்லியா தானே இருக்க, இப்பதான் உன்னை ஒருத்தவங்க பார்க்க வந்திருக்காங்க அதனாலதான். அதுவும் இல்லாம அவங்க பேசுறத வச்சே தெரிஞ்சது அவங்க ரொம்ப ஜெனியூன்னு சொல்லிட்டு, சரி ஆஃப்டர் உன்னோட ஃபீலிங்கை சப்ரஸ் பண்ணிட்டு எனக்காக எதுவும் பண்ணாதன்ற மாதிரி சொல்லுவான். அப்புறம் கேட்பான், வேற ஏதாச்சும் உனக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து ப்ராப்ளமா இருந்துச்சா நீ ஜாப் குவைட் பண்ற அளவுக்குன்னு. மீன்வைல் இங்க ஹனியோட அம்மாவும் தம்பியும் பேசிட்டு இருப்பாங்க. அவ டூடுல் பண்ண வச்சதெல்லாம் பாத்துட்டு இருப்பா. அதுக்குதான் அவ சொல்லுவான், உங்க பொண்ணு வந்து டேட்க்கு போற தெரியுமா? ஆ தெரியும்னு சொல்லிட்டு அவ மார்னிங் என்கிட்ட வந்து கேட்டா, அது அவளோட ஸ்டோரி தான் தெரியும், ஆனா என்ன அவ மனசுல இருக்கிறது யாருக்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாள் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அகைன் இவங்களை காட்டுவாங்க. அதுக்கு அவ சொல்லுவா, இல்ல ஒன்னும் ஆகல, நான் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன், அதனாலதான் நானே குவைட் பண்ணிட்டேன்னு. ஓகேன்னு சொல்லுவான். ஆனா அவனுக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கும், ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க கிங்மென் ஹனியோட வீட்டுக்கு வந்திருப்பான். இவங்க ரெண்டு பேர் டேட் முடிச்சுட்டு மேலே வரும்போது பார்த்தா அவன் வந்து வெட்டிங் இன்விடேஷன் வச்சுட்டு போயிருப்பான். அதை பார்த்துட்டு என்னன்ற மாதிரி கேட்பா. இல்ல ஃபர்ஸ்ட் குங்மின் கால் பண்ணால இங்க தான் இருக்க, வந்து மீட் பண்றேன்னு சொன்னா பார்த்தா இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கான். இவ வெட்டிங் இன்விடேஷனான்னு சொல்லி கேட்பா. அவனுக்கு மேரேஜ் ஆக போதான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவன், ஆமா இன்னும் 2 மந்த்ஸ்ல இரு வரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணி பேசுவான். அதுக்குள்ள இவளுக்கு ரொம்ப சஃபிஸ்டிகேட் ஆகும், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுவா கீழே. நெக்ஸ்ட் மார்னிங் இவன் கால் பண்ணி ஹனியோல கூப்பிடுவான் லஞ்சுக்கு போலாமான்னு சொல்லிட்டு. ஆனா அவன் சொல்லுவா, இல்ல நான் ஆல்ரெடி வெளியில இருக்கேன், வெளியில இருக்கேன், ஆமா நான் வெளில இருக்கேன்னு சொல்லி போன் கட் பண்ணிடுவா. அப்பதான் வந்து இவனுக்கு ரிமைண்ட் ஆகும் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க ஹனியோல் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வந்திருப்பா. அங்க இருக்க தெரபிஸ்ட் கேட்பாங்க, என்னாச்சு ஏன் இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவ சொல்லுவா, எனக்கு இப்பெல்லாம் ரொம்பவே ஹார்ட் வலிக்குது, பிளஸ் நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றேன், எனக்கு இன்னும் மெடிக்கேஷன் கொடுங்க நான் சாப்பிடறதுக்குன்னு. அதுக்கு அவங்க கேட்பாங்க, ஏதாச்சும் ஆச்சான்னு. அவ அதுக்கு அழுதுட்டே இருப்பா சொல்ல முடியாம. இங்க இவன் கிளினிக் வந்து ரீச் ஆயிடுவான் அவனோட செஷனுக்கு. இவன் உள்ள போகும்போது ஹன்யூல் இருக்கிறத பாத்துடுவான். அதை முடிச்சுட்டு இவன் அவங்க வெளில வரும்போது அவ அந்த சைடு இருப்பா, இவன் இந்த சைடு இருப்பா, ரொம்ப சோகமா நடந்து போயிருப்பா. அதுக்கு இவன் சொல்லுவான், எதுக்காக இவ அழுதா, எதுக்காக இப்ப இவன் ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்கா, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா இவளை இப்படி பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. இவ கேப்ல ஏறி போறத பாத்துட்டு கால் பண்ணுவா. அதுக்கு அவன் சொல்லுவா, நான் இப்ப ஒருத்தவங்களை மீட் பண்றதுக்கு போற, வந்து பாத்துக்கிறான்னு. இங்க டிஎங் பார்க்க ஜியாங்க வந்திருப்பான். வந்துட்டு சொல்லுவான், கிளினிக் நல்லா இருக்குன்ட்டு. அதுக்கு டிஎங் சொல்லுவான், நல்லா இருக்குல்ல, நான் கூட நல்லா வருவேன்னு சொல்லிட்டு நிறைய லோன் எல்லாம் எடுத்துட்டு இது பண்ணா எனக்கு லோன் அடைக்கிறதுக்கே பெரிய இதுவா இருக்குன்னு. என்ன நானே கும்பிடாம நீயே வந்திருக்குன்ட்டு. அதுக்கு அவன் சொல்லுவா, இல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு போலான் தான், என்ன நோன் சொல்ல போறியான்னு. ஆமா எனக்கு இந்த ஆஃபர் தேவையில்ல, ஆக்சுவலி இவன் அவன் கூட ஒர்க் பண்றதுக்காக கூப்பிட்டுருப்பான், இவன் வேணான்னு டிக்ளைன் பண்ணிடுவான். ஏன்னு கேட்டோம்னா ஹனியோல்னு ரீசன் சொல்லுவா, அவளுக்கு ஜாப் இல்லாம எனக்கு மட்டும் ஜாப் கிடைச்சா அது ஒரு மாதிரி இருக்கும், நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இவன் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது ஹனியோலோட அம்மாவும் தம்பியும் வந்து அவனை சாப்பிட்டதுக்கு மேல கூட்டு போவாங்க. அதெல்லாம் வேண்டாம் நான் கிளம்புறேன்னு போகும்போது இங்க உள்ளவா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஹனியோலோட ரூமுக்கு கூட்டு போவான். இங்க இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது அவங்க மாம் வந்து கூப்பிடுவாங்க இவனை. சோ இவன் போயிடுவான். அப்பதான் அவன் புக் ஷெல்ஃப்ல இருக்கிற ஒரு போட்டோ பாப்பான். அதெல்லாம் பார்த்தோம்னா கிங்மினும் இவ்வளவு வந்து ரோசா உட்காந்து போட்டோ எடுத்திருப்பாங்க. சோ இவன் பிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பான். இவ கேட்பா, கிங்மின் வந்து உனக்கு எப்படி தெரியும்னு. கிங்மினும் கேட்பான்ல, நீ ஹனியோல லவ் பண்றியான்னு சொல்லிட்டு. அகைன் இவ்வளவு கேட்கும் போதும் நான் என்னோட லைஃப் ஃபுல்லா சிங்கிளா தான் இருந்தானோ சொல்லுவான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு போட்டோவை வச்சு போயிடுவான். ஹிங் ஹனியோல் அவளோட ஹாஸ்பிட்டல் மைண்ட வந்து பார்க்க வந்திருப்பா. அப்பதான் சொல்லுவா, கிங்மினுக்கு மேரேஜும் பிளஸ் அவன் சீக்கிரமா இங்க வந்து ஜாபை குவிட் பண்ண போறான்னு. அதுக்கு அவன், ஏன் இப்பதானே ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணான்னு கேட்பா. ஆமா அவன் இப்ப மேரேஜ் பண்றது ஒரு பெரிய ஃபார்மசி கம்பெனியோட சிஇஓ டாட்டர் தான். அவ கேட்பா, அப்புறம் ஏன் அவன் இப்படி பண்ணா இவ்வளவு சீக்கிரம் குவிட் பண்றதுக்கு. அதுக்கு அவ சொல்லுவா, ஆப்வியஸா இந்த போஸ்ட் வந்து அந்த கம்பெனில நல்லா பூஸ்டப் ஆகி கொடுக்க வேற ஒரு போஸ்டுக்கு, அதனாலதான். டு பி ஹானஸ்ட் நீ தான் எல்லா தீசிஸ் பேப்பரும் எழுதி கொடுத்த, பட் ஆனா கிரெடிட் எல்லாம் அவனுக்கு போயிடுச்சு, இப்ப அவன் ப்ரொஃபஸர் ஆயிட்டான், நீ இருக்கிற பிளேஸ்ல அவன் இருக்கான். அப்பதான் இவ பிளாஷ்பேக் யோசிச்சு பாப்பா, ஒரு நாள் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சு,
ரொம்ப நாளா சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண, பிளஸ் ஸ்போர்ட்ஸ்லயும் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். இன்னைக்கு டே ரொம்பவே ஃபுல்ஃபில்லா போச்சுன்னு யோசிச்சு இருக்கும் போது கால் வரும். என்னன்னு பார்த்தா உங்க டேட் இறந்துட்டு இருப்பாங்க. அந்த பர்ஃபெக்ட் டேவோட எண்டிங் வந்து இப்படி ஒரு சேடா இருக்கும் நான் எதிர்பார்க்கல. இதெல்லாம் தெரபிஸ்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஹாப்பியா இருந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் டே வந்து எனக்கு ரொம்ப அனக்சைட்டியா ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு நிமிஷமும் நான் கில்ட்டோட தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஹாப்பியா இருந்தா அடுத்த செகண்ட் உன் லைஃப்க்கு என்ன ஆயிடும்ன்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் அரைஸ் ஆயிடுது. அதனாலதான் என்னமோ ஒரு ஒரு முறையும் என்னை அவன் காம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம நான் இப்போ நல்லா பண்றேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு பிளாஷ்பேக் போவாங்க. இங்க தீசிஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருப்பா. கிங்குங் வந்து அவளுக்கு தேவையான இதெல்லாம் கொடுத்து அவளை என்கரேஜ் பண்ணிட்டு போவான். அப்பதான் தெரியும் அட் லாஸ்ட் அவன் தீசிஸ்ல இவன் நேம் இருக்கவே இருக்காது, கிரெடிட் எல்லாம் அவனோட நேம்ல இருக்கும். அதனால இவன் ப்ரொஃபசர் ஆயிடுவான். சோ இவன் வந்து கேட்கும் போது அவன் சொல்லுவான், எல்லாரும் அப்படிதான் பண்ணாங்க அதனால நானும் பண்றேன், இதுல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இங்க கிங்மின் வந்து ஃபேர்வெல் பார்ட்டி வச்சிருப்பா. அங்க போவா, இருக்கிற கடுப்புல என்ன பண்ணுவா, அங்க இருக்கிற பியர் எடுத்து அவனோட பேஸ்ல ஊத்திட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா. இங்க டிஎங்கும் ஹேங்ராங்கும் அகைன் லிப் கிட்ட மீட் பண்ணும் போது டிஎங் சொல்லுவான், இந்த மாதிரி நான் அவனுக்கு ஆஃபர் பண்ண ஆனா ஹனியோல்காக அவன் டிக்ளைன் பண்ணிட்டான்னு நீ கொஞ்சம் சொல்லி அவகிட்ட சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி விடுவான். இங்க ஹனியோல் தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பா. ஹேங்ராங் கால் பண்ணி சொல்லுவா, என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் கூட டேட் எல்லாம் போயிட்டு வந்துட்டியானு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்பா. இல்ல டிஎங் தான் சொன்னான்னு சொல்லுவான். டிஎங் சொன்னா ஆனா உன்கிட்ட இது சொல்லலாமா தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லுவா. உன்னாலதான் அவன் ஜாப் ஆஃபரை டிக்ளைன் பண்ணிருக்கான். இது கேட்டுட்டு சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி போன் வைப்பா. ஆக்சுவலி இவன் சப்போர்ட் பண்றதுக்காக தான் சொல்லுவான், ஆனா இவன் ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணுவா. இங்க இவன் அம்ப்ரலாவோட நடந்து வரும்போது ஹன்யோலும் அங்க ஆப்போசிட்ல வருவா. அவகிட்ட போயிட்டு ஏன் கால் பண்ண எடுக்கல, எங்க உன்னோட அம்ரல்லா, என்ன ஆச்சு இவன் கேட்டுக்கிட்டே இருப்பா. அதுக்கு அவ பாத்துட்டு சொல்லுவா, என்ன எதுக்கு அசிங்கப்படுத்துற, நான் ஏன் இன்னும் இருக்கன்ற மாதிரி நீ என்ன ஃபீல் பண்ண வைக்கிற. ஹன்யோல்னு கூப்பிடுவான். அதுக்கு அவ சொல்லுவா, இதோட முடிச்சுக்கலாம், ஏன்னா நான் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல நான் யாரையும் டேட் பண்ண விரும்பல. நேத்து வரைக்கும் ஐ அம் ஓகே, பட் ஆனா நான் இன்னைக்கு அப்படி இல்லை, என்னோட எமோஷன்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கு, என்ன பாத்துக்கிறதுக்கே நான் கஷ்டப்படுறேன், என் கூட இருந்து நீ ஒன்னும் கஷ்டப்பட தேவையில்ல, ஐ அம் சாரின்னு சொல்லிட்டு கிளம்புவா. அதுக்கு அவன் சொல்லுவான், என் கூட இருந்து நீ ஸ்ட்ரகிள் பண்ணலாம்ல, என்ன பெயின் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் கோத்ரூ பண்ணுவோம். அதுக்கு அவ அழுதுகிட்டே இல்ல, என்னால நீ எதுக்கு சஃபர் ஆகணும், சரி ஓகே நம்ம டேட் பண்ண தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல, இந்த அம்ப்ரலாவை பிடிச்சுக்கோ சொல்லிட்டு அவன் டேரி ஐயோட கிளம்பிடுவான். இவன் அவன் போறத பாத்துக்கிட்டே அழுதுட்டு இருப்பான் மழையில நின்னு. இதோட இந்த எபிசோடு ஓவர் ஆகுது. நாளைக்கு நம்ம வேற ஒரு எபிசோட்ல பாக்கலாம். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு பாக்கலாம். பை பை.